हाय वनकम टेंथ मैथ्स एक्सरसाइज 8.4 क्वेश्चन नंबर 6 पाकलाम। टू डाइस आर रोल्ड वंस, फाइंड द प्रोबेबिलिटी ऑफ गेटिंग एन ईवन नंबर ऑन द फर्स्ट डाई आर ए टोटल ऑफ ए सम 8। इ टू डाइस आर रोल्ड वंस, टू डाइस வந்து நம்ம ஒரே நேரத்துல வந்து ரோல் பண்றோம், அப்பனா प्रोबेबिलिटी எது கண்டுபிடிக்கணும் பாருங்க। ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டை, ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டை, ஈவன் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் டைல வரணும், ஆர் ஏ டோட்டல் ஃபேஸ், டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் 8, ஆட் பண்ணும்போது 8 வரக்கூடியதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ எஸ் வந்து நமக்கு தெரியும், 1,1 ல இருந்து 6,6 வரைக்கும் என் ஆஃப் எஸ், என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 36, 6,6, 6×6 36. இப்போ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் என்னன்னு பாருங்கள், ஈவன் நம்பர் ஆன் த ஃபஸ்ட் டை, ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை வந்து நம்ம ஏன் எடுத்துக்கலாம், அதாவது ஈவன் நம்பர் ஆன் த ஃபஸ்ட் டை அதை வந்து நம்ம ஏன் எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன வரும்னு பாருங்கள், ஈவன் நம்பர் இப்போ இதில் 1,6, 1×6 வரைக்கும் இருக்குது. அப்போ ஈவன் நம்பர்னு வரும்போது இதில் வந்து 2, 4, 6 இந்த மூணு தான் வந்து நமக்கு ஈவன் நம்பர். இந்த ஈவன் நம்பர் எதில் வரணும், ஃபஸ்ட்டில் வரணும், ஃபஸ்ட்டு டையில் வரணும். அப்போ ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு 2, 2, 4, 6 வர்றது எல்லாமே வரும். அப்போ ஏ என்னதெல்லாம் வரும் பாருங்க, 2 ஃபஸ்ட்டில் வரணும். அப்போ 2,1, 2,2, 2,3, 2,4, 2,5, 2,6 இது ஃபஸ்ட்டு டையில். அடுத்தது செகண்ட் ஈவன் நம்பர் வந்து 4, அப்போ 4,1, 4,2, 4,3, 4,4, 4,5, 4,6 அடுத்து நெக்ஸ்ட்டு 6 வருது. அப்போ 6,1, 6,2, 6,3, 6,4, 6,5, 6,6 இப்போ என்ன ஃபே எழுதிக்கலாம், என்ன ஃபே எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 18. பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், அப்போ என் ஆஃப் ஏ இஸ் 18, என் ஆஃப் எஸ் இஸ் 36. இதுதான் ஃபஸ்ட் ஈவெண்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈவெண்ட்டை வந்து பின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் ஈவெண்ட் என்ன, டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் 8, அதாவது ஆட் பண்ணும்போது சம்னா ஆடு, ஆட் பண்ணும்போது நமக்கு 8 வரக்கூடியது. அப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும், ஆட் பண்ணும்போது எதில் 8 வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1,1 இருக்குது, இதில் 1+1 = 2, அப்போ இதில் வராது. ஃபஸ்ட் ரோவில் லாஸ்ட்டு பாருங்கள், 1,6, அதை ஆட் பண்ணால் 7, அப்போ அதில் வராது. செகண்ட் ரோவில் 2, 6 லாஸ்ட் ஆட் பண்ணால் 2+6 = 8, அப்போ இதில் வரும். தேர்ட் ரோவில் வந்து 3,5, இதில் என்ன ஆட் பண்ணால் 8 வரும். ஃபோர்த் ரோவில் வந்து 4,4, இதை ஆட் பண்ணால் 8 வரும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோவில் 5,3, 5+3 = 8, சிக்ஸ்த் ரோவில் 6,2, இவ்வளோ தான் 8 வரக்கூடியது. இப்போ என் ஆஃப் பி எழுதிக்கலாம், 1, 2, 3, 4, 5, பி ஆஃப் பி என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ், 5/36. அடுத்தது பாருங்கள், நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, ஈவன் நம்பர் ஆன் த ஃபஸ்ட் டை ஆர், அதில் வந்து ஓ ஆர் வருது. அப்போ நம்ம வந்து யூனியன் கண்டுபிடிக்கணும், ஆர்னா யூனியன். அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். அப்போ அடிஷன் தியரம் அந்த ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, P ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வரும், ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ நம்ம இதில் அடுத்த கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது ஏக்கும் பிக்கும் காமன் என்னெல்லாம் அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ ஏக்கும் பிக்கும் காமன் எது பாருங்கள், இதில் 2,6 இங்கே இருக்கா இருக்குது, அப்போ இது வரும். 3,5 போது இது ஆட் நம்பர், இது கிடையாது. 4,4 இருக்குது, அடுத்தது வந்து 6,2 இருக்குது. அப்போ இதெல்லாம் வரும், 2,6, 4,4, 6,2, இது இவ்வளோ வந்து காமன். ஸோ என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி என்ன வரும், 1, 2, 3. பி ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி, என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ், அப்போ என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இஸ் 3/36, 3/36. இப்போது அடிஷன் தியரம் ஃபார்முலா எழுதிக்கலாம், பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. பி ஆஃப் ஏ 18/36, பி ஆஃப் ஏ வேல்யூ 18/36 ப்ளஸ் பி ஆஃப் பி 5/36, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 3/36. இப்போ இது ரெண்டே ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 18+5 = 23, 18+5 = 23, 23 - 3 = 20, பை என்ன வரும், 36. இப்போ 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 10, இங்கே வந்து 18, அகெயின் 2 டேபிள் 5, இங்கே வந்து 9. ஸோ ஆன்சர் இஸ் 5/9.
அப்போ ஈவன் நம்பர் ஆன் த ஃபஸ்ட்டு டை ஆர் எ டோட்டல் ஆஃப் ஏ சம் எயிட் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 5/9.